மட்டும்தான் பூமியில இருக்கா, மனுஷன் பாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான். ஹலோ கைஸ், வெல்கம் டு அறிவாளி இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நாளுக்கான ஸ்பெஷல் வீடியோ வாட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். லவ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமாக ஒரு 10 பேர்கிட்ட கேள்விட்டு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பதில் என்ன இருக்குன்னா, அவங்க இது வரைக்கும் பார்த்தது, படத்தில் பார்த்தது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை மட்டும்தான் சொல்லுவாங்க, தவிர்த்து உண்மையான டெஃபினேஷனோ உண்மையான அர்த்தத்தையும் யாருமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி நான் கண்டுபிடிக்கல. சிம்பிள், அது எல்லாருக்குமே வந்து அந்த எக்ஸ்ப்ளோரிங் ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால யாராலையும் வந்து அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களால அவங்களோட விஸ்டமை யூஸ் பண்ணி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப்பிக் தான் இன்றைக்கி பேச போகிறோம். அந்த மாதிரி டாப்பிக் இன்றைக்கி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு பிடிச்சா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லவ்னா என்ன அப்படி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, லவ் வந்து லவ் இஸ் டைப் ஆஃப் ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லணும். அதாவது லவ் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே மட்டும் வருது கிடையாது, லவ் அது வந்து ஒரு ஹியூமானிட்டி. அதாவது ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணுறது, ஒருத்தவங்களை பார்த்து அவங்க ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கஷ்டப்படுறது, எல்லாமே ஒரு சார்ட் ஆஃப் லவ். லவ் இஸ் சம்திங் கேரிங். கேரிங் தான் வந்து லவ்வோட ஒரு டெஃபினட் அர்த்தமே. அந்த அர்த்தத்தை வந்து இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போய்கிட்டே இருக்க முடியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃப் லவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லும்போது செல்ஃப் லவ், செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் எஸ்டிமேஷன், நம்மளே வந்து ரொம்ப அதிகமாக லவ் பண்ணால் மட்டும்தான் ஆப்போசிட்டில் நம்ம ஒன்றுத்தவங்க சூஸ் பண்ணும்போது அவங்கள வந்து அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இதை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கமாண்ட்மெண்ட்ஸில் சொல்லுவாங்க, உன்னை எப்படி வந்து லவ் பண்ணுறீ அதேமாரி தான் மற்றவங்களையும் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கமாண்ட்மெண்ட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா வந்து ரிலீஜியஸ் வியூஸாக சொல்லலை, இது ஒரு டைப் ஆஃப் வியூவாக சொல்கிறோம். எதுக்காகனா, நம்மளை ஃபஸ்ட்டு லவ் பண்ணால் மட்டும்தான், நம்மளை செல்ஃப் லவ், உங்களை நீங்கள் லவ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தவங்க மேலே அந்த க்ரஷோ இல்லை எதுவாக இருந்தாலும் அந்த அதை வந்து மெயின்டைனும் பண்ண முடியும். அது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனில் உங்களால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்டே பிடிக்க முடியும். அது வரைக்கும் யூ கான் ஃபைண்ட் த ரைட் பர்சன். இதுதான் இந்த லவ்வோட ஒரு முக்கியமான ஒரு சயின்ஸே. சிம்பிள், லவ் இஸ் ஹியூமானிட்டின்னு சொல்லியாச்சு. ஹியூமானிட்டினா வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயமும் லவ்வுக்கான ஒரு சின்ன விதையாக தான் இந்த உலகத்தில் விழப்போகுது. லவ்ங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தையே மொத்தமாக ஏக்கிட்டிருக்கேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டிங்க, ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் அதுக்கான டேர்ம் தான் வேறு, டெஃபினேஷன் தான் வேறு, நம்ம புரிஞ்சிக்கிட்ட அர்த்தம் வேறு, நம்ம புரிஞ்சிக்காத அர்த்தம் தான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயமே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம லவ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளாம் வந்து மேமல்ஸ் சொல்லும்போது பாலூட்டி வகைகள். நம்மளாம் வந்து இந்த உலகத்தில் வந்து குரங்குலேருந்து வந்தோங்கிறத நம்மளோட சயின்ஸ் சொல்கிற ஒரு விஷயம். மேமல்ஸ்லேருந்து வரும்போது நம்ம வந்து மோனோகாமஸ், நான் மோனோகாமஸ்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் நம்ம பிரிச்சுட்ருப்பாங்க. அந்த மோனோகாமஸ்னு சொல்கிற வந்து ஸ்பீஷஸில் தான் வந்து ஹியூமன்ஸ் அடங்கியிருக்காங்க. அதில் 3% தான் டோட்டலாகவே இருக்கிற மேமல்ஸ். அந்த மேமல்ஸில் ஹியூமன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த மேமல்ஸ் மட்டும்தான், அந்த மேமல்ஸ்க்கு மட்டும்தான் அட்ராக்ஷன் ப்ளஸ் அந்த லவ் ஃபீல் எல்லாமே வந்து இன்னொருத்தவங்க மேலே வரும். அதனால தான் வந்து நமக்கு எல்லாமே லவ் வருதுங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல விரும்புகிறேன். சரியா, அதுக்கப்புறம் நம்ம லவ்ங்கிறத வந்து நம்ம யாரும் சொல்லிலாம் தர தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது ஏன், அந்த ஃபீல் ஏன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட பிரெயினில் வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டாக நம்மளோட லவ்ங்கிற ஃபீல் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம மேம்பர்ஸில் வந்ததுனால, மிருகத்தில் வந்ததுனால அதுக்கும் அதே ஃபீல் இருக்குது, நமக்கும் அதே ஃபீல் இருக்குது. சிம்பிள், நமக்கு வந்து என்னென்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரதுக்காக மட்டும்தான் நம்மளோட பிரெயினில் வந்து ப்ரீ ப்ரோக்ராம்னா லவ்ங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லவ் எதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நேச்சராக நம்ம கொடுத்த விஷயம் எதுக்குன்னா, லவ்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். ரீப்ரொடக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்கவுங்க ஜெனரேஷன்ஸை தாண்டி போய்கிட்டே இருக்க முடியும், அடுத்தடுத்து வந்து இந்த ஸ்பீஷஸ் வந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்குங்கிறத முக்கியமாக சொல்கிறதுக்காக தான் இந்த லவ்ங்கிற விஷயம் வந்து நேச்சர் வந்து நம்ம ஒரு மூளைக்குள்ளே வந்து கொடுத்த ஒரு விஷயம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம பக்கத்தில் லவ் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் தாண்டிட்டு லவ்ங்கிறது வந்து நம்ம வேர்ல்டு வைடாக எப்படி வந்து எக்ஸாகரேட் ஆகிருக்கு, எப்படி பார்க்கும்போது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாத்தோட ரீஜன் இருக்குல்ல, அமெரிக்கா, ஆப்ரிக்கா, அந்த மாதிரி எல்லா ரீஜனையும் எடுத்து பார்க்கும்போது லவ்ங்கிறது, ரொமான்டிக் லவ்ங்கிறது பாசிட்டிவ் சைடில் எல்லா இடத்துலையும் ரொம்ப அதிகமான ஸ்டேஜில் இருக்குது. கிட்டத்தட்ட 80% மேலே எல்லா இடத்துலையும் லவ்ங்கிற கான்செப்ட் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு. இதுதான் லவ் வந்து வேர்ல்டு வைடு எவ்ரிவேரில் இருக்குங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வர ஒரு விஷயம். நெக்ஸ்ட், ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லும்போது, எடுத்தோன்னே வந்து ஒரு லவ்னா டப்புனு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறது எதுவுமே வந்து கிடையாது. சிம்பிள், அதுக்கு அடுத்து அது தாண்டி வேறு விஷயங்கள் என்னென்னா, லவ்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தில் ஒரு சில டைப்ஸ் இந்த ஸ்டேஜை தாண்டி போகும்போது தான் வி கேன் எந்த அந்த படிக்கட்டோட லாஸ்ட் எண்டுக்கு போக முடியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், லவ்ங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால், ஒரு லஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் லவ்ங்கிறது. ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க அட்ராக்ஷன்ஸ் இது, ஆனால் சயின்ஸ் படி உண்மையிலே வந்து அந்த ஒரு லஸ்ட்டு ஃபீல், லஸ்ட் ஃபீல் மீன்ஸ் நம்ம ப்ரோபர்ட்டி அட்டைன் பண்ணுற டைம், கரெக்டாக ஒரு 18 or 17 அந்த டைமில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதாவது டெஸ்டோஸ்டீரியனும்
ஈஸ்ட்ரோஜனும். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கிற டைமில் மட்டும்தான் அந்த லஸ்ட்டுங்கிற ஃபீல் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது நம்ம வந்து யாரையாவது பார்த்து அட்ராக்ட் ஆகும். அந்த அட்ராக்ஷன் ஃபீல் தான் அடுத்த அடுத்து எப்படி போகும்போது அட்ராக்ஷன் அட்டாச்மெண்ட்னு சொல்லிட்டு அப்படியே லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகும். ஸோ லவ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லஸ்ட்டு தான். இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். லஸ்ட்டு வந்து எப்படி வருதுன்னா பர்பர்ட்டி அட்டைன் பண்ணும்போது வருது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் விஷயம், இந்த நீங்கள் பர்பர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா அட்ராக்ஷன். நம்ம வந்து பர்பர்ட்டி அட்டைன் பண்ணதுனால நமக்கு வந்து யாரை பார்த்தாலும் அட்ராக்ட் ஆக ட்ரை பண்ணிட்டுருப்போம். ஆனால் சில பேர் மேலே தான் அட்ராக்ஷன் வந்து அதிகம் வரும். அந்த அட்ராக்ஷன்ஸ் எதனால் வருது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டே ரெண்டு கெமிக்கல் காம்பவுண்ட் தான், டோப்பமைன் நியூரோநெஃப்ரின். நியூரோநெஃப்ரின்ங்கிறது சிம்பிள் கான்செப்ட். இப்போ ஒருத்தவங்க திடீர்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், க்ரஷ்ஷை பார்த்தோன்னே இல்லை நமக்கு யாரையாவது பிடிச்சுன்னு பார்த்தோன்னே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆனோன்னு நம்மளோட மூளை வந்து என்ன பண்ணுவோம், ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸுங்கிறது ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ்னால் ஒன்று அவங்ககிட்ட போய் பேசிடுவோம் இல்லைனா அவங்கள பார்த்து பயந்து ஓடிடும். இந்த ரெண்டு விஷயத்த தான் அந்த நியூரோநெஃப்ரின்ங்கிறது கான்செப்டே கொண்டு வருது. ஸோ அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் பண்ணுற கான்செப்டே தான் நம்ம அதனால தான் வந்து நம்ம யாரை பிடிச்சிக்கிட்ட பேசும்போது சடனாக வந்து புதுசாக பேசும்போது அந்த ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு மாதிரி பதட்டம் ஏற்படுறது, அந்த வேர்த்து ஊற்றுறது இதெல்லாம் நடக்கிறது காரியமே அதான். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா டோப்பமைன் அட்ராக்ஷன் ஸ்டேட்டு தான். டோப்பமைன் வந்து ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுது. இதனால தான் எல்லாருமே வந்து லவ்ங்கிற கான்செப்டில் அட்ராக்ட் ஆகிட்டு அட்டாச் ஆகிட்டு அடிக்ட் ஆகிடுறாங்க. டோப்பமைன் டோப்பமைன் சொல்லும்போது அது ஒரு டைப் ஆஃப் ஹார்மோன். அது நம்மளோட மூளையில் பிரெயினில் வந்து அடிக்கடி சுரக்கிற ஒரு ஹார்மோன். ஹார்மோன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு வேளை வந்து நம்ம சிகரெட் அடித்தாலோ இல்லை வந்து லிக்கர் ட்ரிங்க்ஸ் எது பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும்னு சொன்னால் அந்த டோப்பமைன் வந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு அடிக்ஷன் ஃபீலை வந்து அது வந்து அந்த டைமில் கொண்டு வரதுனால நமக்கு வந்து அதை பிடிச்சி போயிடுது. அது என்ன சொல்லுவாங்கன்னா பிரெயின் ரிவார்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பிரெயின் ரிவார்ட் சிஸ்டம்னா அந்த டோப்பமைன் வந்து சுரக்கிற டைமில் வந்து நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த ஹாப்பி ஃபீலை வந்து அடிக்கடி கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்மளோட டோப்பமைன் என்ன பண்ணணும், பிரெயின் வந்து அந்த டோப்பமைன் சுரக்கிறதுக்காகவே நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டோப்பமைனோட முக்கியமான பிரின்சிபல். இந்த டோப்பமைன் வந்து இந்த லவ் பண்ணுற டைம்லையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒருத்தங்களை பார்த்து அட்ராக்ட் ஆன டைமில் அந்த டோப்பமைன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கிறதுனால திருப்பி திருப்பி நம்ம அவங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி அவங்க கிட்ட போக 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 அந்த டோப்பமைன் அதிகமாக சுரக்கிறதுனால தான் நமக்கு அவங்க மேலே அட்ராக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க. நம்ம இந்த வயிற்றில் பட்டாமூச்சி பறக்கிறதுலாம் சொல்லிட்டு இந்த சங்கரப்பத்தை சொல்கிற கான்செப்ட் தான். இதனால தான் வந்து இந்த அட்ராக்ஷன் டைமில் வந்து என்ன ஆகும்னா வயிற்றுக்குள்ளே பட்டாமூச்சி பறக்கிற மாதிரிலாம் இருக்கும், பசிக்க தோணாது, எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு ரீசன் தான் டோப்பமைன் நியூரோநெஃப்ரின் மட்டும்தான். இதை வந்து எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஒரு கெமிக்கல் ஒரு ஸ்டடியில் பார்க்கும்போது நம்ம பிரெயின் ஸ்டடியில் பார்க்கும்போது செரோட்டின் பாத்வேன்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினில் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணுதுன்னா அதுதான் வந்து இந்த டைமில் அட்ராக்ஷன் டைமில் வந்து மூட் ஸ்விங்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ஸ்லீப்லெஸ்னஸ் தூக்கம் வராமல் இருக்கிறது, மூட் ஸ்விங்ஸ் அடிக்கடி மாறுறது, இது எல்லாத்துக்குமே காரணமே வந்து இந்த செரோட்டின் பாத்வேன் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்னென்னா தேர்ட் ஸ்டேஜ், நம்ம லவ்வோட தேர்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். அந்த தேர்ட் ஸ்டேஜ் தான் வந்து அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். அட்டாச்மெண்ட்னா அங்கே இருக்கிற ஒரே ஒரு கெமிக்கல் கம்பெனினா ஆக்சிடோசன். ஆக்சிடோசன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா கடல் பண்ணும்போது வரும்னு சொல்லுவாங்க. கடல் பண்ணும்போது இல்லை நம்ம சந்தோஷப்படுற டைமில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒருத்தவங்க கூட வரும்போது, இப்போ திடீர்னு ஒருத்தங்க நாய்க்குட்டி ஒருத்தங்க பிடிக்கிறா நாய்க்குட்டி கட்டி பிடிக்கும் போது அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சிம்பிள் கடல் மீன்ஸ் ஹாப்பி. கடல்னா என்னென்னா அவங்களுக்கு அர்த்தம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கடல்னா வந்து ஹக் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இதை தான் வந்து நம்ம அடுத்தடுத்து அப்படி கொண்டு போகும்போது இதுக்கு வேறு வேறு அர்த்தங்களாக வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம யார் மேலே வரலாம் அந்த ஆக்சிடோசன்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும்போது வரலாம். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அட்டாச்மெண்ட் எப்படின்னா இந்த லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒருத்தவங்க தாண்டி மூணு ஸ்டேஜ் இருக்குல்ல, லஸ்ட்டையும் தாண்டி அட்ராக்ஷனையும் தாண்டி ஒருத்தவங்க அட்டாச் ஆகும்போது தான் இந்த ஹார்மோன்ஸே சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் சுரக்கும்போது என்ன நடக்கும்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் தான் அந்த ஹார்மோன்ஸே சுரக்கும். ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த ஹார்மோன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதை வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக நம்ம ஒரு சொல்லும்போது என்ன சொல்லணும்னா எக்ஸாம்பிள் சொல்லி வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறக்கும்போது பிறக்கிற அந்த டைமில் வந்து அந்த அம்மாக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற அந்த ஒரு ஆக்சிடோசன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு ரொம்ப பெரிய அன்பு இருக்குது. அந்த ஆக்சிடோசன் வந்து அடிக்கடி இருக்கனால மட்டும் தான் ரெண்டு பேரும் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக ஒரு பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதனால தான் வந்து இந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்து அட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது லவ்வில் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆக்சிடோசன் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே தீருவாங்க. இதுதான் லாஸ்ட் விஷயம். சரி ஓகே, இதெல்லாம் தாண்டிட்டோம், லவ் பார்த்துட்டோம், லவ்வோட ஸ்டேஜஸாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம லவ் வந்து ஹியூமானிட்டிங்கிறத கான்செப்டை வச்சுட்டு தான் இதுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து யார் மேலே வேணால் வர லவ் வரலாம், இது வந்து இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும் கான்செப்ட்ஸ் கிடையாது. அதை கொண்டு போகிற எக்ஸ்பிரஸ் பண்ணுற டிஃபைன் பண்ணுற வேஸ் தான் உண்மையிலேயே வேறு. அதாவது லவ்ங்கிறது சிம்பிளான விஷயமா நம்ம வந்து பார்க்கும்போது சிம்பிள் தான். ஓகேவா, செல்ஃப் லவ் வந்து ரொம்ப முக்கியமானன்னு சொல்கிறதான் இந்த டாப்பிக்கோட முக்கியமான விஷயம். செல்ஃப் லவ், செல்ஃப் லவ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நீங்கள் லவ்வோட முக்கியமான ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியும். லாஸ்ட் ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஸ்பெஷல் திங். எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷலாக ஒருத்தவங்க மேலே வந்து ஒரு தாட் வரும், ஸ்பெஷல் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷல் லோன் வந்து நம்மளோட மூளை எப்படி சூஸ் பண்ணுது, சிம்பிளாக சொல்கிறேன். நான் இங்கே சொல்கிற விஷயம் எல்லாமே சயின்ஸ் ரிலேட்டடாக சொல்கிறேன். இட் இஸ் நாட்
அந்த ரியாலிட்டி ஓரியன்டாக நான் பேசுகிறேன். இது எல்லாமே சப்ஜெக்ட் சயின்ஸோட ஓரியன்டாக பேசுகிறேன். சயின்ஸில் நம்ம பிரெயின் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெஷலை சூஸ் பண்ணும்போது ஸ்பெஷல் ஒன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சூஸ் பண்ணும்போது ரெண்டே ரெண்டு தான், அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி. அப்பியரன்ஸை வந்து எப்படி அப்பியரன்ஸாக நம்ம சொல்லுவோம், அப்போ நான் முகத்தை பார்த்தெல்லாம் பார்க்கல அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்பியரன்ஸ் தான் உண்மையிலே நம்ம மூளையில் வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்னென்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம சயின்டிஸ்ட்டுங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 17 பேர் தனியாக எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் இமேஜஸை வந்து ப்ளே பண்ணாங்க, ஃபேஸை மட்டும். அந்த செட் ஆஃப் இமேஜஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு யாரை பிடிக்குதுங்க, ஒரு மேலுக்கு வந்து ஃபீமேல் ஃபோட்டோஸை வந்து டிஸ்பிளே பண்ணாங்க, அவங்களுக்கு யாரை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு காட்டணுங்கிறதா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10 இமேஜை காட்டினாங்க. அந்த 10 இமேஜில் ஒரு இமேஜ் வந்து அவன் அந்த மேலோடையே ஃபீமேலோட ஃபோட்டோ, அந்த மேல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீமேலாக இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல தான் வந்து சயின்ஸ் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அந்த 10 ஃபோட்டோவில் செலக்ட் பண்ண எல்லாருமே அவங்க ஃபேஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ண அந்த ஃபோட்டோஸை தான் எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னன்னா, நமக்கு நம்மளை தான் பிடிக்குங்கிறத ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுக்குறாங்க. நம்மளோட ஃபேஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும், நம்மளை மட்டும்தான் அந்த ஃபேஸுக்கு வந்து அதிகமாக லவ் பண்ண தோணுங்கிறதா இந்த இடத்துல சொல்ல வேண்டிய முக்கியம். அதனால தான் செல்ஃபில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல வந்தோம். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனாலிட்டிலாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போலாம் எனக்கு அப்படிலாம் இல்லை அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. நம்ம வந்து ஒரு டாக் எடுத்துட்டாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் எடுத்துட்டாலோ இல்லை எந்த அனிமல் எடுத்துட்டாலும் யூரினேஷன் ப்ளஸ் ஸ்வெட்டை தான் யூஸ் பண்ணி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்ட்னர் சூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது அதே கான்செப்டில் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க. இந்த டிஷர்ட்ஸ்லாம் வந்து அந்த மேல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட டிஷர்ட்ஸை வேர் பண்ணிவிட்டு ஸ்வெட்டோட அந்த டிஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து காயப்பட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்வெட்டான டிஷர்ட்ஸை வந்து ஒரு செட் ஆஃப் ஃபீமேல்ஸ் அந்த ஒரு லேடிஸை கூட்டு வந்து ஸ்மெல் பண்ண சொன்னாங்க. ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இருக்கிற டிஷர்ட்ஸில் வந்து எது வந்து அவங்களுக்கு பிடிக்குதுங்கிறத அவங்க கேட்டாங்க. அப்போ சொல்லும்போது ஒரு ஒருத்தரும் வந்து ஒன்றொன்று சொன்னாங்க. ஆனால் வந்து அப்போ தான் தெரிய வந்தது என்னென்னா, அவங்களோட இம்யூன் சிஸ்டம் தான் வந்து எந்த வேர்வையை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுங்கிறதே கண்டுபிடிக்குது. இம்யூன் சிஸ்டம் ஏன் இங்கே இன்னத்தில் இன்வால்வ் ஆகுது, லவ்னு சொன்னாலும் இதுக்குள்ள இதுக்குள்ளே இம்யூன் சிஸ்டம் வருது நீங்கள் கேட்பீங்க. ஆனால் உண்மையிலே இம்யூன் சிஸ்டம் இங்கே வரதுக்கான ஒரே ரீசன் என்னென்னா, நம்மளோட பாடியோட நேச்சர். நம்ம ஒரு இம்யூன் சிஸ்டமில் இருப்போம், ஆப்போசிட் நேச்சரில் இருக்கிற அந்த ஸ்வெட்டில் இருக்கிற அந்த இம்யூன் சிஸ்டமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது உங்கள் ரீப்ரொடியூஸ் ஆகி வர அந்த அடுத்த ஜெனரேஷனில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வந்து அதே லெவலில் மெயின்டைன் ஆகும். ஸோ அதை அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் அதை மிக்ஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மாற்றுறதுக்காகவும் தான் நம்ம என்ன இம்யூன் சிஸ்டமில் இருக்கோமோ அது ஆப்போசிட் இம்யூன் சிஸ்டமில் இருக்கிறது மட்டும்தான் அட்ராக்டே பண்ணுவோம், அட்ராக்டே நம்ம உடம்புக்கு கூட ஆகும். ஸோ அதுதான் இந்த விஷயத்தில் நம்ம சொல்ல வேண்டியது. எப்பவுமே இந்த மேக்னட்ஸ் மாதிரி தான், ஆப்போசிட் மட்டும் தான் அட்ராக்ட் ஆகும். அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல இன்வால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தான், லவ்னா என்ன, லவ்வோட ஸ்டேஜ்னா என்ன, ஸ்பெஷல் ஒன்று ஏன் சூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் தாண்டி லவ்ங்கிறது ஒரு ஹியூமானிட்டி, செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல சொல்ல வந்திருக்கேன். இந்த நாளில் வந்து இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து நான் பேசணும்னு பிளான் பண்ணிலாம் பிளான்லாம் பண்ணேன். ஸோ அதனால் அதேமாதிரி ஒரு வீடியோவும் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஒன்ஸ் ஆஃப் ஆல், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், பை.